நம சிவாயம் வாழ்க, நாதந்தால் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், மகிழ்வுடன் வாழ்த்துக்கள். நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் வர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களை வீடியோக்களாக போட்டு வந்துட்டுருக்கோம். பிளேலிஸ்ட்டில் சென்று பாருங்கள், விஷால் வர்தன் இருக்கும். டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய பயனுள்ள வீடியோக்கள், பரிகார வீடியோக்கள் அனைத்து இருக்குங்க. அதை பார்த்து நீங்கள் பயன்பெறுங்க. இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து உங்களை அழைத்து அதற்குண்டான பலாபலன்னு சொல்லுவாங்க. யூடியூப்பில் பேசுகிறதுனால அதிகப்படியான கட்டணம் எதுவும் கிடையாதுங்க, குறைவான கட்டணத்தில் ஜாதகம் பார்த்து தந்துட்டுருக்கங்க. ஓகேங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க, தன்னம்பிக்கை நாயகன் தலை அஜித் அவர்களுடைய ஜாதகத்தினுடைய முழுமையான ஆய்வை பார்க்க போகிறோங்க. ஒரு மனிதனுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப மிக அதிகப்படியான தன்னம்பிக்கையாலே, தன்னுடைய எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் தன்னுடைய சுய முயற்சியால் தன்னுடைய தன்னம்பிக்கையாலே உயர்ந்து வரக்கூடிய தமிழகத்தினுடைய ஒரு உச்ச நட்சத்திரங்களில் ஒன்றான அஜித் அவர்களுடைய ஜாதகத்தை முழுமையான ஆய்வு ஜாதகமாக நம்ம இப்போ பார்ப்போங்க. அஜித் அவர்கள் பிறந்த ஊர் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திர மாநிலத்தில் செகந்திராபாத் அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காருங்க. அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 1971 மத்தியானம் 1:36 இந்த டயத்தில் அவர் பிறந்திருக்காருங்க. அவருடைய லக்னம் பார்க்கும்போது சிம்ம லக்னம், சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காருங்க. சிம்ம லக்னம், இவர் ராசியை பொறுக்கும்போது கடகராசி, பூச நட்சத்திரம், சுக்லபட்சம், வளர்பிறை, சப்தமி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. சூலம் யோகம், மனசேகரணம் சனிக்கிழமை அன்னைக்கு பிறந்திருக்காருங்க. கரெக்டாக வந்து அவர் பிறந்த காலங்களில் அவருக்கு நடந்த தசை அப்படின்னு பார்க்கும்போது சனி தசைங்க. சனி தசை 15 வருடம் 6 மாதம் 5 நாள் இருப்புங்க. 15 வருஷம் 6 மாதம், அதாவது 16 வயசு 15 வயசு முடிஞ்சு 16 வயசு வரைக்குமே அவருக்கு சனிதசை தாங்க நடைமுறையில் போயிருக்கு. தற்போது அவருடைய வயசு வந்து 51 வயசு 4 மாதம் 7 நாள் ஆகுதுங்க. கரெக்டாக வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் முதல்ல நம்ம பார்க்குறது, ஜாதகம் பார்க்கனாலே முதல்ல எடுத்தோடனே பார்க்குறது என்னென்னா லக்னம், லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணுங்க. ஒரு ஜாதகம் எவ்வளோ பெரிய யோகமான ஜாதகங்களாகவும் இருந்துருப்போம், நிறைய யோகங்கள் அந்த ஜாதகத்தில் இருக்குது சார். குருச்சந்திர யோகம் இருக்குது, சசிமங்கள யோகம் இருக்குது, எல்லா யோகமும் இருக்கட்டும், நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த யோகங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்கு லக்னம், லக்னாதிபதி அவர் தாங்க, அவர் இந்த லக்னம்ங்கிறது தான் உயிர், லக்னாதிபதி. அதே போல் சந்திரன் அப்படிங்கிற உடல் காரகன், மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன், இவங்களாம் நல்லா இருந்தால் தான் அந்த ஜாதகம் ஒரு முழுமையான ஜாதகமாக இருக்கும். என்ன தான் எந்த விதமான யோகங்கள் இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனால் லக்னம், லக்னாதிபதி ராசி வலுத்துருச்சு அப்படின்னாலே அவங்க இந்த உலகத்தில் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி எல்லாத்தையும் வெற்றி பெறக்கூடியவங்க நபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த அடிப்படையில் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்காருங்க, ராசி கடக ராசியில் பிறந்திருக்காங்க. கிரக அடைவுகளை வந்து நீங்கள் ஸ்க்ரீன்லேயே தெரியுங்க, அதை நீங்கள் பார்த்துங்க. அதாவது சிம்ம லக்னம், லக்னத்திற்கு 2ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 3ஆம் இடம் சுத்தமாக இருக்குது, 4ஆம் இடத்தில் குரு பக்ரம் என்று அமர்ந்திருக்காரு, லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு, லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் சுக்கரன் புதன், புதன் வக்ரமாக இருக்காரு, சுக்கரன் அங்கே உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. நீச்ச வக்ரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஆட்சி பெற்ற நிலைக்கு சமம் அப்படிங்கிறதுனால அந்த புதன் வந்து அங்கே நீச்சமாய் வக்ரமாக இருக்காருங்க. சூரியன் 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்தில், தந்தையினுடைய ஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு, 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்காருங்க, 11ஆம் இடம் சுத்தமாக இருக்குங்க, 12ஆம் இடத்தில் சந்திரன் கேதி இணைஞ்சிருக்காங்க. இதாங்க இவருடைய ஜாதகத்துடைய கிரக அடைவுகள். இப்போ இவருடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாதகத்தில் லக்னம், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிற அடிப்படையில் இங்கே லக்னாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சூரியன் உச்சம் பெற்று எங்கே அமர்ந்திருக்காரு, அவர் லக்னாதிபதியாக வந்திருக்காரு, மேஷமலையில் அமர்ந்திருக்காருங்க. அதே பேர் இந்த சிம்ம லக்னத்திற்கு ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா அந்த செவ்வாய் பகவான். அவர் எங்கே அமர்ந்திருக்காரு பாருங்கள், லக்னத்திற்கு நேர் 6ஆம் இடத்துல ராகுவோட கூடியிருக்காரு. ஆனால் இங்கே வந்து ஒரு கட்டத்தை, ராசி கட்டத்தை பார்த்தோன்னே செவ்வாய் ராகு இணைவு, சந்திரன் கேது இணைவு அப்படிங்கிறத மட்டும் எடுக்க முடியாதுங்க. அது எத்தனை டிகிரி வயசில் அது இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சீர்தூக்கி பார்க்கணும். இங்கே பாருங்கள், செவ்வாய் 5 டிகிரியில் இருக்காரு, ராகு 26 டிகிரியில் இருக்காரு. அப்போ எத்தனை டிகிரி விலகி இருக்காருங்க. இப்போ இந்த ராகுவால் இந்த செவ்வாய்க்கு பாதிப்பு உண்டா, நிச்சயமாக ஒருபோதும் கிடையாது. எத்தனை திரட்ட விலகி இருக்கிற டிகிரியோடு பாருங்கள், 5 டிகிரிங்க, அதில் ஒரு 5, அதில் ஒரு 10, 15, 16, 21 டிகிரி விலகியிருக்காங்க. 22 டிகிரி விலகிருந்தால் 15 டிகிரி விலகிருந்தாலே சேர்க்க கிடையாது. இங்கே 21 டிகிரி விலகி இருக்கும்போது நிச்சயமாக செவ்வாய் ராகு சேர்க்கை இல்லை. இதில் பாருங்கள், நேர் 7ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன், அதாவதுங்க சப்தமி அஷ்டமிக்கு பிறகு இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு அற்புதமான சந்திரனுங்க. அதற்கு பிறகு தான் அந்த வளர்பிறை சந்திரன் ஒரு நல்ல பலமான நிலையில் இருப்பார். பௌர்ணமி நோக்கி அடுத்தடுத்து பயணிக்கக்கூடிய அந்த சந்திரன், இவர் பிறந்தது சுக்லபட்சம் சப்தமி அன்னைக்கு பிறந்திருக்காங்க. கரெக்டாக பாருங்கள், அந்த வளர்பிறை சந்திரன் லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் அமர்ந்து அந்த சந்திரனும் 5 டிகிரிங்க, அந்த செவ்வாய் 5 டிகிரி. பொதுவாகவே ஒரு சந்திரன் குருவால் பார்க்கப்படுறதை விட சந்திரன், அதாவது சாரி செவ்வாய் வந்து குருவால் பார்க்கப்படுறத விட சந்திரனால் பார்க்கப்படுறாரு பாருங்க, அப்போ தாங்க அந்த செவ்வாயினுடைய தன்மை அந்த அளவுக்கு பலப்படும்.
அவ்வளவு அந்த அளவுக்கு அந்த வெளிப்படக்கூடிய நிலைப்பாடு. செவ்வாயினாலே முதல்ல என்ன அர்த்தம், விளையாட்டு, வீர தீர விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லக்கூடியதும், அதே போல் எதாக இருந்தாலும் ஒரு ஃபோர்ஸாக செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்தது இந்த இராணுவம், போலீஸு, கட்டடக்கலை, இது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே செவ்வாய் தாங்க. எந்த ஒரு போல்ட்னஸ் அப்படின்னு சொன்னாலே ஒரு தைரியம், ஒரு எதுக்குமே துளி கூட பயமே இருக்காது. இப்போ ஒரு ஜாதகத்தில் நல்ல செவ்வாய் வலுவாக இருந்து ஒரு நல்ல வலுவாக இருக்கார் அப்படின்னு அடிப்படையில், ஓரளவுக்கு சனி லைட்டாக இருக்கணும், ஆனால் செவ்வாய் ரொம்ப வலுவாக இருக்காருன்னு வச்சுக்கலாம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தமான இந்த மருத்துவத்துறையில் பணிபுரிகிறாங்களா, அவங்களுக்கு எல்லாருக்குமே செவ்வாய் வலுவாக இருக்குங்க. அதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, பயம் அந்த சுத்தமாக இருக்காது. அவங்க வந்து இவங்க வந்து நம்ம வந்து பிரதமருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறோம், முதலமைச்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுலாம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு எந்த விதமான யாராக வேணாலும் எழுந்து போட்டோம், அவங்களுடைய கடமைகள் அவங்க பர்ஃபெக்டாக கிளியராக செய்வாங்க. அதுதான் அந்த விஷயம். அதுக்கு காரக வைப்பர் யார், செவ்வாய். இவரை பாருங்க, சின்ன வயதில் அவருக்கு வந்திருக்கிற தசை அப்படின்னு பார்க்கும்போது, கரெக்டாக அவர் பிறக்கும்போது 15 வயசு 6 மாதம் வரைக்குமே அவருக்கு சனி தசை நடைமுறையில் வந்திருக்குங்க. இந்த சனி பகவானோட தசையை பாருங்கள், கரெக்டாக லக்னத்திற்கு 4ஆம் இடத்துல குரு அமர்ந்து, அந்த குரு 4ஆம் இடத்துல அமர்ந்தாலே அவர் எங்கெங்கெல்லாம் பார்ப்பார், 8ஆம் இடங்களை பார்ப்பாருங்க. நேர் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்ப்பார், 12ஆம் இடமான அயன சயன போகஸ்தானம், அதாவது பிறப்பிடம் விட்டு வெளியிடம் வந்து ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய அந்த 12ஆம் இடத்தை அவர் பார்க்குறாருங்க. இந்த குருவினுடைய பரிபூர்ண பார்வை அந்த சனி பகவான் மீது விழுதுங்க. பிறந்த காலங்களிலே சனி தசை எப்போதுமே ஒரு ஜாதகம், அதாவது புதன் நல்லா வலுவாக தான் இருக்கார், புதன் நீச்சமாய் வக்ரமாக இருக்கார், நல்ல விஷயம்தான். 2ஆம் இடம் அந்த தனம், அதாவது குடும்பஸ்தானம், தனம் குடும்ப வாக்குஸ்தானங்கிற ஸ்தானத்தை புதன் சுக்கரன் இருவருமே இணைந்து அப்போ சூப்பராக படிக்கணுமே, மேலே 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 படித்து வரணுமே, 4ஆம் இடத்துல குரு வேறு, அப்போ உயர்கல்வியெல்லாம் கிடைக்கணுமே, ஏன் கிடைக்கல, இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் ஏன் அவரால் உயர்கல்வி படிக்க முடியல, அவர் வந்து தன்னுடைய 10வதோடு நிப்பாட்டிட்டாருங்க, அதுக்கு பிறகு அவரால் மேற்கொண்டு ஏன் படிக்க முடியல, அதற்கு ஏன் அவர்கிட்ட வசதி வாய்ப்பு இல்லையா, அப்படிலாம் கிடையாது. படிக்கணுங்கிற எண்ணம் அவருக்கு கிடையாது. அவருடைய மைண்டு எல்லாமே எங்கே போகுது, மெக்கானிக் மைண்டாகவே போகுது. அந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள்லே அவருடைய மைண்டை செலுத்துறாரு. காரணம் என்ன, அந்த காலத்தில் நடந்த தசை. என்ன தசை நடந்திருக்கு, சனி தசை. அதாவதுங்க ஒரு சின்ன பிள்ளையிலே சனி தசை, ராகு தசை இது போன்ற தசைகள் வரும்போது அவங்களுடைய மைண்ட் வந்து என்னதான் அந்த ஜாதகத்தில் 2ஆம் இடம் 4ஆம் இடம் வாக்குஸ்தானம் வலுவாக இருந்தாலும் கூட தசையே தீர்மானிக்குங்க. ஒரு சம்பவத்தை நிகழ்த்துறது எது அப்படின்னா தசாநாதன் தான். அந்த என்னதான் ஒரு ஜாதகம் யோகமான ஜாதகமாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அந்த தசையை நடைமுறையில் வரணும், அப்போ தான் அதனுடைய முழு பலாபலன் அவங்க அனுபவிக்க முடியும். அந்த யோகமான ஜாதகம் இருந்து கூட தசை நடைமுறையில் வரல அப்படின்னா அவங்களால எந்த விஷயங்களும் பண்ண முடியாது. இவங்களுக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் கூட அவரால் ஏன் அதில் படிப்பில் நாட்டம் செலுத்த முடியல, அவருக்கு நடந்த சின்ன வயசில் நடந்த சனி தசை அது பெரிய அளவில் படிப்பில் நாட்டம் செலுத்தாமல் அது வந்து ஒரு நுண்ணறிவு சம்பந்தமான நுணுக்கமான விஷயங்கள்லேயே அது ஆர்வத்தை செலுத்திச்சுங்க. ஒரு ப்ராக்டிக்கல் மைண்டாகவே அவர் இருந்துச்சார். அதுக்கு காரணம் அந்த அடிப்படையில் தான் அவர் வந்து தன்னுடைய அந்த டூ வீலர் மெக்கானிக்காகவும் தன்னுடைய ரேஸ் பல ரேஸுகளில் பங்கேற்கக்கூடிய இந்த ரேஸ் அப்படின்னு சொன்னாலே பயமே இருக்கக்கூடாதுங்க. அந்த அளவுக்கு துளி கூட பயம் இல்லாத விஷயங்கள் தான் அந்த ரேஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் அவங்க ஈடுபடுவாங்க. அப்போ இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா செவ்வாய் தாங்க. செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் இவ்வளோ வலுவாக இருக்கிறதும், லக்னாதிபதி உச்சம் பெற்று அந்த 9ஆம் இடமான பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறதும், அதேமாதிரி ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் சிம்ம லக்னத்திற்கு மிகச்சிறந்த ராஜயோகங்களை வாடி வழங்கக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் பகவான் தான். அவர் எங்கே அமர்ந்திருக்க, பாவகிரகம் சுபகிரகம் லக்னத்தை பார்க்கலாம், அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பாவகிரகமாக இருந்து அது லக்னத்தை பார்க்கக்கூடாது. ஆனால் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, செவ்வாயை நேர் 7ஆம் இடத்துல அதே 5 டிகிரியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் பார்க்கும்போது எல்லாத்தையும் எவ்வளோ பெரிய ஒரு கோபம் வந்தாலும் எவ்வளோ ஒரு விஷயம் வந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை அதுதாங்க ரொம்ப முக்கியம். அப்படியாப்பட்ட ஒரு சந்திரனால் அந்த செவ்வாய் பார்க்கும்போது சிறந்த சசிமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் இங்கே ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பொதுவாகவே செவ்வாய் சந்திரன் கேந்திரத்தில் இருந்து உச்சம் பெற்று இருக்கும்போது ருச்சக யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம். இந்த யோகங்கள்லாம் இருந்தாலும் கூட இதெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னா லக்னம் லக்னாதிபதியுடைய வலுவை பொறுத்து தாங்க அமையும். அப்போ லக்னம் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் என்ற அடிப்படையில் அவருக்கு வந்து மிகச்சிறந்த அந்த அமைப்பு வந்து இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதே போல் தன்னம்பிக்கை எதாக இருந்தாலும் போல்ட்டாக தன்னுடைய சுய முயற்சியால் எவ்வளவோ பேக்ரவுண்டு இருந்தால் தாங்க திரைப்படத்துறையில் காலெடுத்து வைக்க முடியும். ஆனால் எந்த விதமான பேக்ரவுண்டு எந்த விதமான பின்னணி இல்லாமல் அவர் திரைப்படத்துறையில் நுழைந்து இன்றைக்கு மிக உயர்ந்த ஒரு உச்சநிலையில் அவர் அணைஞ்சிருக்காரு அப்படின்னா அதில் காரணம் என்ன அப்படின்னா, அந்த சூரியனுடைய அந்த சூரியன் தாங்க ஒரு ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருந்தாலே தன்னம்பிக்கையோடு இருப்பாங்க. எதாக இருந்தாலும் இன்று
இண்டிவிஜுவலாக ஃபேஸ் பண்ண நினைப்பாங்க. அவங்களுக்கு வந்து தைரியம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க தான் எல்லாருக்கும் தைரியம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தைரியம் மிகுந்தவனாகவும் தன்னம்பிக்கை விடாமல் முயற்சிங்க, சூரியன் விடாமல் முயற்சிக்கு அதிபதிங்க. கௌரவத்துக்கு சுய கௌரவம் பார்ப்பாங்க, அதுமாரி அவர் கௌரவம் பார்ப்பாருங்க. சுய கௌரவமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பார், தன்னம்பிக்கையோடு இருக்கணும் நினைப்பார். இந்தமாரியெல்லாம் அவங்க நினைக்கக்கூடிய அமைப்பு காரணம் என்ன அப்படின்னா, அந்த லக்னாதிபதி உச்சம் பெற்று அந்த இந்த சூரியன் மேஷமனையில் அமர்ந்திருக்கிறதுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் இவருக்கு வந்து 1990 பிற்பகுதி மூன்றாம் மாதத்திலேருந்து 93 இது போன்ற காலங்களில் வந்த இந்த இவருக்கு நடந்த தசையை பாருங்கள். கரெக்டாக இந்த சனி தசை முடிஞ்ச உடனே புதன் தசை நடைமுறையில் வருதுங்க. இந்த புதன் தசை புதன் தசையில் புதன் தசை புதன் புத்தி போயிடுச்சுங்க, அடுத்து கேது புத்தி போய் புதன் தசை சுக்கர புத்தி 1990 மூன்றாவது மாத காலகட்டத்திலேருந்து 1993 வரைக்குமே இந்த புதன் தசை சுக்கர புத்தி நடைமுறையில் வருதுங்க. அதே காலகட்டத்தில் தாங்க அவங்க வந்து ஆந்திராவில் தெலுங்கு மொழியிலே அவர் வந்து ஒரு திரைப்படத்தின் அறிமுகமாகி சிறந்த அறிமுக நாயகன் என்ற விருதையும் அவர் பெறாரு. அதே காலகட்டத்தில் 1992 அவர் திரைப்படத்துறையில் நுழையிறாருங்க. கரெக்டாக பாருங்க, புதன் தசை சுக்கர புத்தி அதாங்க. எந்த எல்லா ஒரு யோகமான ஜாதகமாக இருந்தாலும் தசை நடக்கணுங்க. அந்த தசை நடைமுறையில் வரும்போது தான் அந்த அமைப்பு அவங்களை தேடி வரும், இல்லைனா அது வரப்போகிறது இல்லைங்க. அதே பாருங்க, கரெக்டாக அந்த புதன் சசி சுக்கர புத்தி, சுக்கர புத்தியில் தன்னை வந்து ஒரு நாயகனாக அவர் அறிமுகம் ஆகிறாருங்க. அமராவதி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழகத்தில் அறிமுகமாகி ஒரு நல்ல ஒரு புகழ் பெறக்கூடிய நிலையில் வராரு. படிப்படியாக தொடர்ந்து அந்த புதன் தசை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அவருக்கு தொடர்ந்து வழங்கி வருது. இப்போ நடைமுறையில் அவருக்கு சுக்கர தசை நடைமுறையில் போயிட்டுருக்குங்க. இந்த சுக்கர தசைங்கிறது 2030 அது வரைக்கும் இந்த சுக்கர தசை நடைமுறையில் இவருக்கு போதுங்க. தொடர்ந்து திரைப்படத்திலே மேலும் மேலும் முன்னேறக்கூடிய அமைப்புங்கிறது அவருக்கு தொடர்ந்து இருக்குங்க. அவருக்கு 2030 பிறகு வரக்கூடிய சூரிய தசை, சுக்கிரம் முடிஞ்ச உடனே சூரிய தசை, 6 வருஷ காலம் ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த காலகட்டம் மிகச்சிறந்த அரசியல் ரீதியாக அவர் வந்து தன்னுடைய தடம் பதிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது அவருக்கு வருதுங்க. ஆனால் அவருக்கு இப்போ தெரியாது, அவருக்கு இப்போ சொல்லும்போது அரசியல் ஆர்வம் இல்லைங்க, நான் வரமாட்டேங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் வரக்கூடிய காலங்கள்னு சொல்லக்கூடிய சூரிய தசையில் யாருடைய உந்துதல் பேர்லையோ அல்லது தானாவோ அந்த அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் அவர் ஈடுபடுவதும் அதே காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலையை அவர் அடையக்கூடிய அமைப்பு உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஏன்னா இந்த சூரியன் வந்து உச்சம் பெற்று அமர்ந்திருக்காருங்க. சூரியன் உச்சம் பெற்று அமர்ந்து லக்னாதிபதி உச்சமாகி அதனுடைய தசை நடைமுறையில் வரும்போது அறுப்பது இங்கே சுபத்துவமே அடையலைனா கூட வீடு கொடுத்தவங்க உச்சங்க. இந்த வீடு கொடுத்தவங்களாம் உச்சமாகிறதுங்கிறது பெரிய விஷயங்க. ஒரு கிரகமே உச்சமாகி வீடு கொடுத்தவனு உச்சமாகும் போது அதற்கு மடங்கு அதுக்கு வந்து பலம் வந்து பல மடங்கு பலங்க. அந்த அடிப்படையில் அவருக்கு சூரியனுடைய தசை நடைமுறையில் வருது. இங்கே பாருங்கள், லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் யார், சூரியன் உச்சம். அந்த லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவர் யார் அப்படின்னா அந்த செவ்வாய் உச்சம். செவ்வாய் உச்சம் பெற்றதோ இல்லாமல் சந்திரனால் வேற பார்க்கப்படுறாருங்க. அதனால் முழுமையான ஒரு அமைப்பாக அந்த சூரிய தசை அவருடைய காலங்களில் வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிச்சயமாக அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அவங்க வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். மேலும் மேலும் இப்போ நடக்கக்கூடிய இந்த புத்திகள் கூட அவருக்கு ஒரு சிறந்த தசையாக தாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சுக்கிரன் ரொம்ப வலுவாக சுபத்துவமான நிலையில் லக்னத்திற்கு 8வது இடமான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல அமர்ந்து குருவால் பார்க்கப்படுறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். குருவினுடைய பரிபூர்ண பார்வை வேறு அங்கே விடுது. குரு சனி பகவானை பார்க்கறது, குரு சந்திரன், குரு பொதுவாக ஒரு சந்திரனை பார்ப்பது, குரு சந்திர யோக அமைப்பு உள்ளவங்களாம் அதாவது அவங்க கலராக இல்லைன்னா கூட கலையாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க பாருங்கள். அந்தமாரி அந்த ஒரு அழகான தோற்றமுடையவராக அஜித் அவர்கள் இருக்கிறது காரணம் கூட அந்த குரு சந்திரனை பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தாங்க. அதே போல் இந்த குரு சந்திரனை பார்ப்பதோடு இல்லாமல் அந்த ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனியை பார்க்குறாரு பாருங்கள். அதனால தாங்க எவ்வளவோ அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடக்குது, எவ்வளவோ அவர் விழுந்து எழுந்திருக்கிறார், என்னென்னமோ நடக்குதுங்க. ஆனால் தீர்க்க ஆயுளோடே அவர் இருக்கார் பாருங்கள். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சனி அப்படிங்கிற ஆயுள்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவானை அந்த குரு நேரடி பார்வையால் அவர் பார்ப்பதும் அந்த சனியே பாருங்க நட்பு பெற்று ரிஷபமனையில் அமர்ந்திருக்கிறதும் ஒரு சிறப்பான விஷயங்க. அதுமாரி கலைத்துறையை இந்த காலகட்டத்தில் அவர் தேர்ந்தெடுத்து வர்றதுக்கு காரணம் கூட இந்த சுக்கரனுடைய தசை முடிவில் அவருக்கு நிச்சயமாக பெரிய அளவில் நல்ல ஒரு ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுங்கிறது வருங்க. அதற்கு அடுத்தவருடைய சூரிய தசை மிக உயர்ந்த ஒரு உன்னத நிலையை அவருக்கு அளிக்கும் அப்படிங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வருவாருங்க, நல்ல பல மாற்றங்களை அவர் நிகழ்த்துவார் அப்படிங்கிறது நம்முடைய ஜாதகத்தினுடைய கணிப்புங்க. அதற்கு காரணம் தசாநாதன் சம்பவத்தை நிகழ்த்துவான் அப்படிங்கிற அடிப்படையில் சூரியனுடைய தசையில் அவர் வந்து ஓரளவுக்கு புகழ் பெறக்கூடிய நிலைப்பாட்டுக்கு வருவார் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாங்க. அஜித் அவருடைய ஜாதகங்கிறது ஒரு அற்புதமான ஜாதகம், ஒரு யோகமான ஜாதகம் தாங்க. எந்த நிலையிலும் அதை நாம் சொல்லுவோம், எந்த நிலையிலுமே எவ்வளவுதான் யோகமான அமைப்புகள் ஜாதகத்தில் இருந்தாலும் கூட அந்த லக்னம் லக்னாதிபதியினுடைய நிலைப்பாடுங்கிறது சிறப்பாக இருக்கணும். அப்போ தாங்க எல்லா விதமான யோகங்களையும் அனுபவிக்கக்கூடிய தகுதியை அவங்க பெறுவாங்க என்ற அடிப்படையில் அஜித் அவருடைய ஜாதகம் நிச்சயமாகவே ஒரு லக்னம் லக்னாதிபதியும் வலுத்த ஒரு யோகமான ஜாதகமாகவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது உண்மைங்க. ஓகே, நன்றி, வணக்கங்க. இது போன்ற
மற்ற பிரபலங்களுடைய ஜாதகங்களை நம்ம தொடர்ந்து பதிவில் இருக்கிறோம். நம்மளுடைய கடவுளவங்க சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிறருக்கும் பயன்படுத்தும் அதை ஷேர் பண்ணுங்கள். என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக தொடர்பு கொள்ளுங்கள். குறைவான கட்டத்தில் ஜாதகம் பார்த்து தந்துட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.